Hi viewers, this is Vishali and Beauty Fashion oda next video. In the video, enna paaka porana or sila tips solalam nenikiren. Enak therinja vandu or problem ku or tips solalam nenikiren. Varicose vein patti or sila idala solalam nenikiren. Enak therinjadala solalam nenikiren. Varicose vein na enna na narambu mudichun solvaanga. Okayla narambu mudichu na enna appa paapom. Nama kaalila vandu paathina rendu narambu pogum. Oru narambula ratham keela varum. திருப்பி ரிட்டர்ன் வந்து மேலே வரணும். அதுதான் நார்மலாக இருக்கிற நரம்பு. ஓகேங்களா? இதே வெரிகோஸ் வெயின்காரங்களுக்கு என்ன ஆகும்னா நரம்பு வந்து சுருண்டிகிட்ருக்கும். இந்த மாதிரி சுருண்டு சுருண்டாலாக வந்திருக்கும். ஓகேங்களா? அந்த நரம்பு சுருண்டல்னால என்ன ஆகும்னா ரத்தம் கீழே தான் போகும் தவிர மேலே வராது. ஓகேங்களா? கீழே போக போக உங்களுக்கு காலில் வந்து அந்த பாதத்தில் வந்து ரத்தம் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா? அதனால் என்ன ஆக போகுதுன்னு நீங்கள் நினைக்கலாம். அது நான் அனுபவப்பட்டு நான் பார்த்துருக்கேன், நிறையா அனுபவப்பட்டிருக்கேன். அது வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு நினைக்கிறேன். வெரிகோஸ் வைன்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதத்துக்கு கீழே ரத்தம் போயிட்டு திருப்பி வராது. திருப்பி வராதனால நம்மளுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் நிறையா வரும். அந்த ஹார்ட்டுக்கு திருப்பி வந்தாதான், ரத்தம் வந்தாதான் உங்களுக்கு அந்த ஹார்ட் கரெக்டாக ரீதியாக அந்த ஃபங்க்ஷன் ஆகும். உங்களுக்கு அது வராதனால ஹார்ட் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரலாம். ஓகேங்களா? அதே மாதிரி காலில் அந்த கண்டங்கால்னு சொல்லுவாங்க, பாதத்துக்கும் முட்டிக்கும் நடுவில் பின்னாடி பேக் சைடில் வீக்கம் வரும். ஓகேங்களா? அவங்களுக்கு ரொம்ப நேரம் வந்து நிற்க முடியாது, நின்னால் அந்த கால் வீக்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா? அவங்களுக்கு எப்படி வெரிகோஸ் வைன் எப்படி வருது அது ஃபஸ்ட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஒன்று, ரொம்ப நேரம் நின்று வேலை செய்கிறவங்களுக்கு, ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு வரலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ரொம்ப நேரம் நின்று வேலை செய்கிறவங்களுக்கு, ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு இந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் வரலாம். அதே மாதிரி ஜீன் மூலிமாவும் வரலாம். இப்போ அப்பாவுக்கு இருக்குது, அம்மாவுக்கு இருக்குது, அது பசங்களுக்கு வரலாம். ஓகேங்களா? இப்போ அப்பாவுக்கு இருந்துச்சுன்னா பொண்ணுக்கோ பையனுக்கோ வரலாம், அம்மாவுக்கு இருந்துச்சுன்னா பொண்ணுக்கோ பையனுக்கோ வரலாம். அந்த மாதிரி ஜீன் மூலிமாவும் வரலாம். ரெண்டாவது பாயிண்ட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெலிவரிக்கு அப்புறம், டெலிவரிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சப்போஸ் டெலிவரி டைம்லேயே அந்த நரம்புலாம் இழுத்து பிடிக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் டெலிவரிக்கு அப்புறம் சில டைம் வரும். இல்லை ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் சில பேர்த்துக்கு வரலாம். மூணாவது பாயிண்ட், இந்த மாதிரி தான் ரீதியாக வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? வெரிகோஸ் வைன் வந்துருச்சு, இப்போ என்ன பண்ணலாம்? வெரிகோஸ் வைனோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அதை பற்றி நான் சொல்கிறேன். வெரிகோஸ் வைனோட சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நரம்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடிச்சு முடிச்சா வரும். இந்த பாதத்துக்கும் முட்டிக்கும் நடுவில் பின்னாடி பேக் சைடு உங்களுக்கு அந்த கண்டங்காலில் நரம்பு வந்து முடிச்சு முடிச்சா வரும். மேலே நான் ஃபோட்டோஸ் கிளிப்பிங் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? அந்த நரம்பு முடிச்சு முடிச்சா பார்த்திங்கன்னா அப்படியே இந்த சுருண்டி சுருண்டி சுருண்டாக இருக்கும். இது நானே பார்த்திங்கன்னா இவ்வளோதானே நரம்பு சுருண்டி தானே இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு விட்டுருவோம். அது உடனே வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட போய் நீங்கள் காமிச்சே ஆகணும். சின்ன வயசாக இருந்தால் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிடுறாங்க, கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னா அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறதில்ல. ஓகேங்களா? ரொம்ப வயசாகிடுச்சுன்னா அதனால் அவங்களுக்கு பண்ண முடியாது அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த நரம்பு முடிச்ச ஆரம்பித்த உடனே காமிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து நரம்பு முடிச்சு வரும். செகண்ட் ஸ்டேஜ் வந்து அந்த பிளட்டு கீழே மட்டும்தான் போகும் தவிர மேலே வராது. ஓகேங்களா? அந்த மேலே வராதப்ப உங்களுக்கு அந்த பிளட் சர்க்குலேஷன் பார்த்திங்கன்னா கீழே ஸ்டோர் ஆகிடும். உங்களுக்கு அந்த பாதத்துக்கிட்டேயே ஸ்டோர் ஆகிடும். திருப்பி மேலே வர்றதுக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? அப்போ அந்த வாய்ப்பு இல்லாதப்ப அந்த பிளட் என்ன ஆகும்னா கீழேயே ஸ்டோர் ஆக 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 நீங்கள் பாடி வெயிட் கெயின் ஆக ஆக அந்த ஓட்டம் எங்கே போகிறதுன்னு தெரியாது. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும்னா நரம்பு வந்து வெடிக்கும், வெடித்து அது வந்து ஃப்ளோர் வெளியே வரும். பிளட் வந்து ஃப்ளோர் வந்து வெளியே வந்துடும். இது வந்து நான் கண்ணார பார்த்துருக்கேன். அது ஃப்ளோர் வெளியே வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னே தெரியாது, அது ரொம்ப ஃபோர்ஸாக வரும். அந்த டைம் நம்ம என்ன பண்ணணும்னு கூட தெரியாது, அவ்வளோ ஃபோர்ஸாக வெளியே வரும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா காலை வந்து கொஞ்சம் நல்லா தூக்கி வச்சுக்கணும்.
ஒரு பெஞ்ச் போட்டு சேர்ல உட்கார வச்சுட்டு அவங்களைய நல்லா காலை மேலே தூக்கி வச்சுட்டு நல்லா மேலே அந்த எங்கே ஃப்ளோட் வருதோ அந்த இடத்துல பஞ்சு வச்சு அமுத்திட்டு நல்லா தூக்கி வச்சு விட்டுடணும் கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்கப்புறம் அதுவே ஸ்டாப் ஆயிரும். இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே செஞ்சிங்கன்னா பிரச்சனை இல்லை, வயசான அப்புறம் பார்த்திங்கன்னா செய்ய மாட்டாங்க, ஓகேங்களா. மூணாவது ஸ்டேஜ் என்னென்னா, இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நரம்பு முடிச்சு, ரெண்டாவது ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இது பிளட்டு வந்து வெளியே வர்றது, மூணாவது ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கீழே வந்து பாதம் கொஞ்சம் நாளடைவில் பிளாக்காக மாற ஆரம்பிக்கும். ஏன்னா அங்கே வந்து பிளட்டு வந்து கிளாட் ஆயிடுது, உங்களுக்கு பிளட்டு கிளாட் ஆக ஆக அந்த இடம் வந்து பிளாக்காக மாறும். மாற மாற என்ன ஆகும்னா அது நாளடைவில் பார்த்திங்கன்னா ஸ்கின் டிசீஸாக மாறும். உங்களுக்கு ஸ்கின் டிசீஸாக மாற ஆரம்பிக்கும்போது அங்கே உங்களுக்கு அரிப்போ புண்ணோ எது வேணால் வரலாம். அந்த டைமில் வந்து நம்மளுக்கு திடீர்னு புண்ணு வரும், திடீர்னு ஏதான ஒன்று சிம்டம்ஸ் காமிக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஃபோர்த் ஸ்டேஜ், இது வந்து சிவியர் ஸ்டேஜோட முன்னாடி ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ் தான் சிவியர் ஸ்டேஜ். அது ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆகும்போது அந்த பிளட்டு ஃபுல்லாக க்ளோட் ஆயிடுச்சு, அது போகிறதுக்கு வழி இல்லை, வெளியும் வரல. ஃபஸ்ட்டு அந்த ரெண்டாவது ஸ்டேஜில் வெளியே வந்துட்டு இருந்தனால அது பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு, வெளியே இப்போ வர்றதுக்கு சான்ஸ் இல்லாதனால அது என்ன ஆகுனா உள்ளேயே தங்கி 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 என்ன ஆகுனா அது வந்து அழுகி போகிற மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகிரும். உள்ளேயே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி அது வந்து கொப்பளம் கொப்பளமாக வந்துடும். இது மிடில் ஏஜ்னால் அவங்களுக்கு தாங்குகிற சக்தி இருக்கும், இம்யூனிட்டி பவர் இருக்கும் உங்களுக்கு. சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா வயசான அப்புறம் அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் வராது, ஓகேங்களா. இம்யூனிட்டி பவர் இல்லாதனால அவங்களுக்கு ஃபீவர் வந்து அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் இல்லாத ஆயிரும். அந்த காலை வந்து அந்த இடத்துல ஃபுல்லாக மசில்ஸ் உள்ளே இருக்கிற எல்லாமே அழுகி போயிடும். அழுகி போச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த காலை வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான், கிராஃபிங்கோ ஏதான் பண்ணி தான் நம்ம சரி பண்ண முடியும், ஓகேங்களா. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் ஃபைன்காரங்களுக்கு சுகர் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு. வெரிகோஸ் ஃபைன்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுகர் இல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா அந்த இன்ஃபெக்ஷன் ஆகி நம்ம கால் எடுத்துகிட்டு போகும்போது, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அதை வந்து சர்ஜரி தான் பண்ணுவாங்க. சப்போஸ் சுகர் இருந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு புண்ணு ஆறாது, அப்புறம் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடும், ஓகேங்களா. இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி, வெரிகோஸ் ஃபைன்காரங்க என்னென்ன பண்ணணும் ஓகேங்க அது பார்ப்போம், ஓகே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வைன் வந்தாச்சு. இப்போ அவங்க என்ன பண்ணணும் அதை பற்றி நான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். ஏன்னா அனுபவப்பட்டது நான் வந்து உங்களுக்கு சொல்லலான்னு தான் வந்திருக்கேன், அதை பற்றி நான் சிலது சொல்லலை, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வைன்காரங்க வந்து ரொம்ப நேரம் நின்று வேலை பண்ணாதீங்க, அதே மாதிரி ரொம்ப நேரம் உட்காந்துட்டும் இருக்காதிங்க, ஓகேங்களா. அதே மாதிரி வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெரிகோஸ் வைன் வந்தாச்சு, அதுக்கு எப்படி ஃபுட் எடுத்துக்கணும் என்ன மாதிரி பண்ணலான்னு பார்த்திங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு வெயிட்டை வந்து லாஸ் பண்ணணும். வெயிட் லாஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. அதே மாதிரி அவங்க நிறையா கீரை வந்து சேர்த்திக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க ரத்தத்தை வந்து ப்யூரிஃபை பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னாவே ரத்தத்தை வந்து ப்யூரிஃபை பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா கீழே வந்த ரத்தத்தை வந்து திருப்பி மேலே வராதனால அது வந்து ரத்தம் வந்து அந்த ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணால் என்ன ஆகும், அதை அழுகும். அதை வந்து ரத்தம் வந்து ப்யூரிஃபை பண்ணும். அந்த ப்யூரிஃபை பண்ணுற மாதிரி ஏதாவது ஃபுட்டு எடுத்துக்கணும், ஓகேங்களா. அப்போ பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம், கீரை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ரத்தத்தை ப்யூரிஃபை பண்ணுற என்ன ஃபுட்டு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சது இந்த ரெண்டு நான் சொல்கிறேன். அதுமாதிரி கொத்தமல்லி ஜூஸ் எடுத்துக்கலாம், ஓகேங்களா. இந்த மாதிரி அதே மாதிரி ரத்தத்தை ப்யூரிஃபை பண்ணுற மாதிரி எடுத்துக்கணும் ஃபுட்டு. அதே மாதிரி இம்யூனிட்டி பவரையும் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி எடுத்துக்கணும். இந்த நெல்லிக்காய் அந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம் அவங்களுக்கு, ஓகேங்களா. அப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட்டை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும். வெயிட்டை அவங்க எப்போவுமே ஏறவே கூடாது. ஏற ஏற என்ன ஆகுனா அவங்க வெயிட் ஏற ஏற கீழே வந்து அவங்களுக்கு வெயிட் தாங்களுக்கு இந்த ரத்தம் ஃபுல்லாக இதாகும். அப்போ அவங்களுக்கு அதனால் ரொம்ப வீக்கமாகும், பிளட்டு வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். அதனால் வெயிட் வந்து கம்மி பண்ணிக்கணும். வெயிட் கம்மி பண்ண பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ஆலி விதைன்னு சொல்லுவாங்க, அது எடுத்துக்கலாம். அவங்க அந்த ஃபுட்டு எடுத்துக்கலாம். ஆலி விதை பற்றி நான் அடுத்த வீடியோ போடுறேன், அந்த ஃபுட்டு எடுத்துக்கலாம், ஓகேங்களா. அது டெய்லி ஒரு டம்ளர் அந்த மாதிரி
ஆலிவ் வெதை வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டாக்டர் வந்து சாக்ஸ் போட சொல்லுவாங்க. நம்மளால அது ஆக்சுவலாக போட முடியாது. அவங்களுக்கு வந்து கால் எப்போவுமே பார்த்திங்கன்னா தூக்கி வச்சுட்டே இருக்கணும், அடிபடாமல் பார்த்துக்கணும். நரம்பு முடிச்சிருந்துச்சுன்னா கீழே உட்காந்து எந்திரிக்கும்போது, ரெண்டாவது ஸ்டேஜ் ஆயிடுச்சுன்னா கீழே உட்காந்து எந்திரிக்கும்போது அந்த ப்ரெஸ்ஸில் வெடித்து வெளியே வர ஆரம்பிக்கும். அதனால் அவங்க கீழே உட்காராமல் பார்த்துக்கோங்க. அது ஒன்று. கீழே உட்காந்து அவங்க இது செஞ்சாங்கன்னா அவங்க முடியாது. மூணாவது என்னென்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் அவங்க கண்டிப்பாக பண்ணணும். எக்ஸசைஸ் எப்படி பண்ணணுன்னா காலை வந்து நம்ம படுத்துட்டு இங்கே இப்படி படுத்த அப்புறம் காலை வந்து மேலே தூக்கணும். நல்லா நம்ம 90 டிகிரிக்கு மேலே தூக்கணும். ஏன்னா அப்போ தூக்கும்போது தான் காலை படுத்துட்டு நம்ம காலை தூக்கும்போது தான் ரத்தம் ஓட்டம் கீழே வரக்கு ஆரம்பிக்கும். அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு ஆகும். அதே மாதிரி சேரில் உட்காந்துட்டு நேராக உட்காந்துட்டு காலை நேராக நீட்டணும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸு மேலே தூக்கணும். அதே மாதிரி சைடு, இந்த சைடு, அது ரெண்டு மூணு எக்ஸசைஸ் இருக்குது. அது இப்போ நான் உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன், சில கிளிப்பிங்ஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு வீடியோவில். அந்த மாதிரி எக்ஸசைஸும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், ரத்தத்தை சுத்தரிக்கணும்னு சொன்னேன், அது அந்த ஃபுட்டு சொன்னேன். ஆனால் மோஷன் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்தோ இல்லை மந்த்லி ட்வைஸோ மோஷனை ஃபுல்லாக வெளியே எடுத்துடணும். மோஷனை வந்து நம்ம போகிற மோஷனை வந்து வெளியே கொண்டு வந்துடணும். அதுக்கு நீங்கள் மெடிக்கலில் போய் மோஷன் வெளியே போகிற மாத்திரை வாங்கி சாப்பிட்டாலும் ஓகே, இல்லை நீங்கள் விளக்கெண்ணை ஊற்றி சாப்பிட்டாலும் ஓகே. ஏன் எதுக்கு அந்த மோஷனை வெளியே எடுக்கணும்னு நான் சொல்கிறேன்னா, அந்த கசிவை நம்ம வெளியே எடுத்துட்டோனாவே திருப்பி நம்ம பியூர் ரத்தம் வந்து ஊற ஆரம்பிக்கும். ஆரம்பிக்கும்போது அந்த வந்து நம்மளுக்கு அந்த பியூர் ரத்தம் நம்மளுக்கு கிடைக்கும் போதவே அது உங்களுக்கு டிசீஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். ஓகேங்களா? இது நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட காமிச்சிங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. கடைசி ஸ்டேஜ் வரும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நான் அது கண்ணார பார்த்துருக்கேன். ஓகேங்களா? அந்த ஸ்டேஜெலாம் வர விட்டுறாதீங்க தயவுசெய்து. அந்த மோஷன்ஸை வெளியே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த திருப்பி பியூர் ரத்தம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அது பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வெரிகோஸ் பயன்காரங்க வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நாளடைவில் அது ரிக்வயர் ஆகாது. நம்ம பாதுகாத்துக்கலாம், நம்ம பாடியை வந்து பாதுகாத்துக்கலாம். ஏன் வெரிகோஸ் பயன் தானே அவ்வளோதான் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும்னா ஹார்ட் ப்ராப்ளம் வரும். ஹார்ட்டில் ரத்தம் வந்து சீராக வராது, அதனால ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? சுகர் இல்லாமல் பார்த்துக்கோங்க, அதுவும் மெயின். சுகர் வந்துச்சுன்னா அப்புறம் எந்த ஒரு புண்ணு வந்தாலும் ஆற வைக்க முடியாது அவங்களால. அதனால் சுகர் இல்லாமல் பார்த்துக்கோங்க, வெயிட்டு ஏறாமல் பார்த்துக்கோங்க. அவங்க மெயினாக வாழைப்பழம் சாப்பிடவே கூடாது, வெயிட் ஏறும். அதனால் வாழைப்பழம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பிளட் சர்க்குலேஷனை வந்து பியூர் பிளட் சர்க்குலேஷனை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும். அவங்க பேரிச்சப்பழம் அந்த மாதிரி கூட கொடுக்கலாம் அவங்களுக்கு. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ்லாம் நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க எக்ஸசைஸ் சொல்லி தருவாங்க. ஆனால் அவங்க சாக்ஸ் மாதிரி போட சொல்லுவாங்க. சாக்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா அவங்களுக்குனால அந்த புஷிங்ஸ் வந்து முடியாது. அதனால் அவங்களுக்கு அது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதனால் நீங்கள் அது அவாய்ட் பண்ணிக்கலாம்னா பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் போட்டு பாருங்கள். ஓகே, அது நீ உங்கள் இஷ்டம். ஆனால் டாக்டர்கிட்ட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லே முடிச்ச மாதிரி இருக்கும், அதுலேயே நீங்கள் போய் காமிச்சிருங்க. சின்ன வயசாக இருந்தால் உடனே காமிச்சிருங்க. வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா நான் கூட்டிகிட்டு போயிருக்கேன், பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன், இது அவங்க சொல்லவும் இல்லை. எனக்கு சொல்லியிருந்தா நான் எங்கள் ஃபாதருக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கலாம். அவங்க சொல்லவும் இல்லை, அதனால் எனக்கு தெரியல. ஓகேங்களா? இது வந்து ஜீன் மூலியமாகவும் வரலாம், அதையும் பார்த்துக்கோங்க. லேடிஸ்க்கு மோஸ்ட் ஆஃப் நின்று செய்கிற வேலை இருந்தால் கொஞ்சம் அப்பப்போ உட்காந்துட்டு நின்றுட்டு வாக்கிங் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வாக்கிங் போகிறது அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லேடிஸ் வந்து லெகின்ஸ் போடாதீங்க. லெகின்ஸ் போட்டிங்கன்னா அந்த நாளடைவில் அந்த பார்த்திங்கன்னா ரத்தம் ஓட்டம்
லெகின்ஸ் போட்டிங்கன்னா டைட்டாகிடும். அப்புறம் அத்தை ஓட்டம் வந்து சீராக அது ஏற்கனவே ஓடலை, நம்ம ஏற்கனவே திருப்பி அந்த லெகின்ஸ் போட்டிங்கன்னா டைட் பண்ணிங்கன்னா இன்னும் அவங்களுக்கு லெக் பெயின் வரும். அதனால் லெகின்ஸ் போடுறது பார்த்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக போட்டு ஒன்றும் ஆகலைன்னா ஓகே, இல்லைனா வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் இந்த டிப்ஸ்லாம் பார்த்து ஃபுட்டுலாம் பார்த்து எடுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சது மனசார நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, வெரிகோஸ் ஃபைன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியும், எவ்வளோ கஷ்டம் படுவாங்க, எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால் கொஞ்சம் சில தெரிஞ்ச டிப்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயினாக இந்த இது வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர்த்துக்கு. ஏன்னா இது சில எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். இதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. விஷாலி பியூட்டி அண்ட் ஃபேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ யூவர்ஸ், பாய்.